பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாஜகவின் மகளிரணி தேசிய தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான சகோதரி வானதி சீனிவாசன் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுள் பெற்றும் மக்கள் பணியை தொடர இறைவனிடம் வேண்டிக் கொள்வதாக எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அதிகபட்சமாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் 26,450 வாக்குகளும் குறைந்தபட்சமாக கன்னியாகுமரியில் 3,756 வாக்குகளும் நோட்டாவுக்கு கிடைத்துள்ளன. 39 தொகுதிகளிலும் அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு போட்டியாக நோட்டாவிற்கும் வாக்குகள் பதிவாகியுள்ளன. சராசரியாக ஒவ்வொரு தொகுதியிலும் சுமார் 5,000 முதல் 10,000 வாக்குகள் வரை நோட்டாவிற்கு கிடைத்துள்ளன. நோட்டாவை தவிர்த்து இருப்பதாலேயே சிறந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரமும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.